வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். இங்கே வந்து ஒரு தலையை சொரியும் போதே தெரியுது இந்த மொபைல் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு. இம்பாக்ட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சொல்லுங்க. ரியல்மினாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிராண்ட் ஞாபகம் இருக்கணும். நினைச்சாங்க ரியல்மி அந்த அளவுக்கு போன்ஸ் அதிகமா விடுறதுனால நம்மளும் வேலையை குறைப்போமே. இப்ப அவங்க எப்படி வேலையை குறைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மூணு வருஷம் இது வரைக்கும் எல்லா போனும் ஒரே போன் தான் இல்லையா, உள்ள இருக்க போர்டு மட்டும் மாறுது. டிசைன் லாங்குவேஜ்ல அவ்வளவுதான் சேஞ்சஸ் கரெக்டா. டிசைன் இதை எடுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். டிசைன் லாங்குவேஜ் பாருங்க. இப்ப இங்க பாரு, நீனா சாதாரணமா பேசிட்டு இருக்க. இன் டிஸ்பிளே 90 Hz ஸ்மூத் டிஸ்பிளே சொல்லு. பெரிய தருத்தரம்னா ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுல்ல. இன்னும் G90T இருக்கு, பெருமையாவும் ஒரு பக்கம் சொல்லலாம். எருமக்கர் வச்சாச்சு, நாங்க எப்போ வச்சாச்சு புரியுதா. G90T அவ்வளவு அற்புதமான ஒரு ப்ராசர் தான். அதுக்கு கால கொடுமை என்னன்னு தெரியல, கொஞ்சம் பஞ்சாயத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாக்கும்போது G90T சூப்பர் ப்ராசர். சரி, இப்ப நம்ம வந்து நீ இதுக்கு போயிருமே சும்மாதான். சரி, காமட் ப்ளூ இந்த டிவைஸ் வந்து 8GB 128GB மாடல் இதுலயும் இருக்கு. அப்புறம் சார் வேல்யூல கொடுத்தாங்க ட்விஸ்ட். சோ மீடியா டெக்கோட பெருமையை இங்க நம்ம நல்லா எரும மாதிரி பாக்கலாம். ஏன்னா 1.138 ஹெட், சோ அதுவும் லைட்டா கம்மி தான். ஆனா 0.586 இது ரொம்ப கம்மி தான். சோ கெத்தான ஒரு விஷயம் தான் இது. அது மட்டும் இல்லாம இதுல இதுலயும் அதே மாதிரியான குவாட் கேமரா தான், 64MP 8MP 2MP 2MP. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 16 MP மட்டும் தான் உருப்படியா இருக்கும். இந்த 2MP 2MP தண்டம். சரி, அது கரெக்ட் தான். ஆனா இன்னொன்னு பார்த்தா வச்சுக்கியே, இப்போ இதுல உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். 191 grams போன். சரி, நம்மளுது என்ன வேரியன்ட்? 128 தான் அது தாண்டி போக மாட்டேங்கிறோம் முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் ரியல்மி தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் போட்டிருப்பாங்களே இந்த இடத்துல ஹை ரெசா போட்டிருக்காங்க கேக்குதா கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. சூப்பரா டிவைஸ் பண்ணிருக்காங்க. கீழ வந்து டைப் சி போர்ட், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபைவ் இல்லாம் டைப் சி போர்ட்டு. 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 ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபைவ் இல்லாம் டைப் சி போர்ட்
பார்த்தா ஐயா இது வந்து M30 மாதிரியே ஃபீல் ஆகுதுரா. நீயும் சைடில் பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியும். ஆமாம், டிஸ்பிளே அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சாம்சங் ஃபோன் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் அதை கொஞ்சம் தனிமைப்படுத்தி காட்டுது. ஸோ ரியல்மி ஃபோன் வித் ஒரு பஞ்ச் ஹோல் பின்னாடி. பின்னாடி என்ன, அதே குவாட் கேமரா இல்லையா, அதே பலபல தான். ஸோ காமட் ப்ளூ இல்லையா. இந்த ஃபோனை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படியும் ஆண்ட்ராய்ட் 10 பவர்டு தான், ரியல்மி யூஐ தான். ஸோ அதெல்லாம் வந்து டவுட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் மீடியா டெக்கோட G90T இருக்கு. ஸோ G90T பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டிவைஸோட ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்தால் அது 128 GB மாடல் தான். பா லவுட் ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது. ஸோ 114 GB அவைலபிள். அப்புறம் ரேம் வந்து 8 GB மாடல், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10, செக்யூரிட்டி வந்து ஃபெப்ரவரி. அது மட்டும் இல்லாமல் ஓகே இதெல்லாம் வந்து நார்மல் கலர் ஓஎஸ், கலர் ஓஎஸ் 7.0. ரியல்மி யூஐன்னு சொல்ல மாட்டிங்களாப்பா, சரி ஓகே. ஸோ மற்றபடி நம்ம ரியல்மி யூஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயமும் பார்த்துருக்கீங்க. அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா எல்லா அந்த ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரியல்மி லேப், ரியல்மி லேப்பில் அதே டியூயல் ஆடியோ, ஸோ அந்த டியூயல் மோட் ஆடியோ இருக்குது. வெளியில் செட்டிங்ஸ், டபுள் டேப் டு லாக், இதெல்லாம் வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன், நோட்டிஃபிகேஷன் சென்டர்,
இதுவும் கித்தான ஃபேக்டர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ ரொம்ப ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ரியல்மி UI நல்லாவே மாறிடுச்சு, குறிப்பாக டிஸ்பிளேல போனோம்னு வச்சுக்கோங்களேன், டார்க் மோட் ஆன் பண்ணியாச்சு, 90 Hz எங்கே பாருக்கீங்க, ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோலாம் வேணால் 90 Hz தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், 90 Hz சொல்லிட்டு நான் 60 Hz தொட்டுட்டேன். ஸோ இப்போ 90 Hz தான் இருக்குது, ஸோ ஸ்மூத்தாக தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பார்க்கலாமா, ஃபிங்கர் பிரிண்ட், ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுவோம். என்னடா இது எம்ஐ மாதிரியே இருக்குது, ஸோ எம்ஐ மாதிரியே தான் இருக்குது. 1111 திஸ் பாஸ்வேர்ட் இஸ் டூ காமன், ரொம்ப மொக்கையாக பாஸ்வேர்டு வைக்கிறீங்க, கண்டிப்பாக அதான் வைக்கணுமா அப்படின்னு கேட்குது. ஓகே அதையே வையின்னு சொல்லியாச்சு. ஃபிங்கர் பிரிண்டை ரெக்கார்ட் பண்ணுற ஸ்பீடை பாருங்கள், கொஞ்சம் லைட் டச்னா மேல கை வச்சதுமே வேற லெவலு, ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. செம்ம ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், 6 Pro-ம் சரி 6-ம் சரி செம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ கேமராவை பார்ப்போம் நம்ம, ஏன்னா இது வந்து 64:8:22 இல்லையா, இதில் 10x வரைக்கும் போக முடியும், பட் இது வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது குவாலிட்டின்னு பார்க்கும்போது. ஏ பரவாயில்லப்பா, இன்னொரு கண்டிஷனுக்கு ஓகே 10x வரைக்கும் போக முடியுது. ஸோ 1x இருக்குது, அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த அல்ட்ரா மேக்ரோ அதுதான் கொஞ்சம் அது இருக்குதே, காம்பன்சேஷன் தான் யூஸ் பண்ணுறது தான் பண்ணலாம்னு இருக்காது. ஸோ வீடியோ G90T வேற லெவலில், G90T 4K இருக்குது, ஸோ 1080p வந்து 30 அஸ் வெல் 60 இருக்குது, 4K வந்து அதே மாதிரி தான், சிங்கிள் பஞ்ச் ஹோல், ஆமாம் சிங்கிள் பஞ்ச் ஹோல், சூப்பராக லைட் வருது, அந்த பஞ்சோல சுத்தி தானே நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த அனிமேஷன்லாம் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இப்போ எப்படியும் நாங்கள் சாம்பிள் போடுறோம் பாருங்க. ஸோ ரியல்மி 6 நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா, ரியர் கேமரா 4K. ஸோ 6 Pro ஆல்ரெடி 4K சூப்பராக தான் இருந்தது, குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஃபோக்கஸ். ஸோ இப்போது ரியல்மி 6 என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பரவாயில்லையா, ஏய் முன்னெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், பேசாமல் டைமை கூட சொல்லிடலாம் போல இருக்கு. ஸோ நல்லா உச்சி வெயில் நேரம் எடுக்கிறேன், பரவாயில்ல ஆனால் ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது, இருந்தாலும் இது வந்து நல்ல விஷயமா ஃபீல் ஆகுது. ஸோ வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுற பசங்க, அதுவும் குறிப்பாக பார்க்க போனால் நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ப்ரோ, இல்லாட்டி வந்து பிளாக் ஸ்டைலில் ஏதாவது வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் ப்ரோ, அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ரியல்மி ஃபோன்ஸ் கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யணும்னு தோணுது, அதுவும் குறிப்பாக வீடியோவில். ஸோ இது வந்து 4K சாம்பிள், ரியல்மி 6 ஃப்ரண்ட் கேமராவில் ஃபுல் HD வீடியோ. ஸோ ஸ்டெபிலைசேஷன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் சூப்பர் ஸ்டடி மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரியல்மி 6 Pro இருக்குது, ரியல்மி 6 இல்லை. இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆல்சோ ஸ்டெபிலைசேஷன். ஸோ இந்தளவுக்கு நம்ம இப்போ மூவ் பண்ணும்போது ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கா பாருங்கள், செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ சாம்பிள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது, இது என்ன ப்ரைஸில் வருதுன்றதுலாம் நமக்கு இப்போதைக்கு ஐடியாவே கிடையாது, அன்பாக்ஸ் பண்ணும்போது ப்ரைஸ் தெரியாது. பட் இந்த ப்ரைஸ்க்கு G90T ஒர்த்தா, ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது லான்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களோட கருத்து என்ன, ரியல்மி 6 பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அது வரைக்கும் சிவபரணி, ஐயப்பன் கேமரா பின்னாடி பார்ப்போம்.